ஹே காய்ஸ், வெல்கம் டு சாம்பியன்ஸ் ஏரியா. நான் உங்கள் அன்பர்சன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, இப்போது நம்ம எங்கள்கிட்ட இங்கே ஒரு டேட்டா இருக்குது. ஓகே, இது எங்களோட டேட்டா ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த டேட்டாலேயே 110 மேலே இருக்கிற வேல்யூஸ்க்கு ஒரு கலரும், 110 கீழே இருக்கிற வேல்யூஸ்க்கு ஒரு கலரும் கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம்? ஓகே, அதுக்கு தான் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபுக்கு போனீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் போயிட்டு, இப்போ உங்களுக்கு கிரேட்டர் தென் 110 தானே வேணும். ஸோ வந்துட்டு ஹைலைட் செல் ரூல்ஸில் கிரேட்டர் தென். ஸோ இங்கே வந்துட்டு இந்த 110 இங்கே 110 நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டு கொடுத்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும், ஐ மீன் எப்படி வந்துட்டு கலர் கொடுக்கணும், ஸோ இதில் கொஞ்சம் ஆப்ஷன் காட்டும். எனக்கு வந்துட்டு கஸ்டம் ஃபார்மேட், எனக்கு இந்த கலரில் வேணாம்ப்பா, எனக்கு வந்துட்டு நான் புதுசாக தான் கலர் செஞ்சுக்கிறேன்னா நான் அந்த மாதிரி கலருக்கு போங்க. இப்போ வந்துட்டு 110 மேலே இருக்கிறதுக்கெலாம் நான் வந்துட்டு க்ரீன் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃபில்லுக்கு போங்க, போயிட்டு க்ரீன் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்துட்டு ஓகே, நான் கொஞ்சம் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது 110 கிரேட்டர் தென் வேல்யூ எது இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போது 110 லெஸ் தென் என்னென்ன வேல்யூ இருக்குது, ஸோ அதுக்கும் இதே மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி ஹோமுக்கு போங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க, ஹைலைட் செல் ரூல்ஸ் போங்க, லெஸ் தென் 110. ஸோ லெஸ் தென் கொடுங்க. இங்கேயும் நீங்கள் 110 டைப் பண்ணாலும் சரி தான், நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல்ட்டு கொடுத்து இந்த செல்லை கொடுக்குறேன். ஏன்னு சொல்கிறேன், இங்கே போயிட்டு அதே மாதிரி எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு கஸ்டம் ஃபார்மேட் தான் வேணும், கஸ்டம் ஃபார்மேட் போகிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி தான் வேணும். ஸோ இங்கே போய் ஃபில்லுக்கு போயிட்டு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட்டு போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே வந்துருச்சு பாருங்கள். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இதே ரேஞ்சில் உங்களுக்கு 110 மேலே இருக்க வேல்யூக்கு க்ரீன் கொடுத்தாச்சு, 110 கீழே இருக்க வேல்யூக்கு ரெட் கொடுத்தாச்சு. ஸோ நான் எதுக்கு ஈக்குவல்ட்டு கொடுத்தாங்கிறத வந்துட்டு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 110 பதிலாக நீங்கள் ஒரு 80 டைப் பண்ணுங்கள். ஸோ 80 மேலே இருக்க வேல்யூஸ் அண்ட் 80 கீழே இருக்க வேல்யூஸ். இந்த இடத்துல 80 வந்துட்டு கலர் இல்லை, ஏன்னு கேட்குறீங்களா? அங்கே வந்துட்டு நம்ம ஈக்குவல்ட்டுன்னு தான் கொடுத்துருந்தோம். ஸோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படி கிடைக்கும். சப்போஸ் இதில் வந்துட்டு 17 கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், 70 மேலே எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 70 கீழே ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி டேட்டாவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.